நண்பர்களே, இந்த வீடில் சும்மா இருந்தால், வீட்டில் சும்மா இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. சும்மா இருந்தால் பால் காய்ப்பு, வீட்டுக்கு மொய் கவர் செய்ய போகணும், பாட்டியை கூட்ட ஆஸ்பத்திரிக்கு போகணும், இந்த ரெண்டுமே நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். யார் வராருன்னு கேட்டிங்கன்னா, தலைவரே வணக்கம். தலைவரே, ஆமாம், வேலை விஷயமாக தான் போயிட்டுருக்கேன். இந்த ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆளுகளாம் எங்கே வேலை நடக்குங்காங்க, அந்த தலைவர் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே வேலைக்கேன்னு கேட்குறாப்புல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சமாளித்து தான் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணும். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஆவடையான ஒரு ஆஸ்பத்திரிக்கு பாட்டியை கொண்டு சேர்த்துட்டு ஒரு பால் காய்ப்பீட்டுக்கு மொய் கவர் செய்யப்படுவோம். எந்த ஊர்னா எங்கூர் கிடையாது, பக்கத்து ஊர் ஆவடையான ஒரு ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பத்கால்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம ஊர் அண்ணே, அது புது வீட்டு பால் காய்ச்சிருக்காங்க. பசங்களாம் இன்னும் குளிக்க போகணும்னு தேடி வந்தானுங்க. சரி, அண்ணன் ஆஸ்பத்திரி போகிறேன்டா, வர நேராகுண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். மதியம் வந்து பாட்டு சிறப்பாக படிப்போம். பட்டு எங்கே வாங்க வாங்க, எங்கே 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 போகிறீங்க? மூணு பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ரசிகர்கள். நண்பர்களே, ஒரு வழியாக ஆஸ்பத்திரி வந்துட்டோம். அடுத்த டார்கெட் நமக்கு எங்க பால் காய்ச்சிடு. ஒரு கதை படித்த நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆவுடையனூர் மருத்துவமனையில் தான் இருக்கிறேன். காத்திருப்பு அறை உள்ள பாட்டியும் சத்தையும் போயிருக்காங்க, பார்த்துட்டு வந்துருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறுங்கதை. நீங்கள் வந்து எந்த செயல் செஞ்சாலும், ஒரு புலி நான் புலியாக பிறந்துட்டு பூனை ஆயிடுவானோ அப்படிங்கிறத கவலைப்படுதே இல்லை. ஆனால் மனுஷன் வந்து மனுஷனாக பிறந்துட்டு நல்லவனா கெட்டவனாக மாறிடுவானா, இல்லைனா மற்றவங்க அப்படி பேசுகிறாங்களோ இப்படி பேசுவாங்களோன்னு நினச்சி பல எண்ணங்களில், ஒரு புலி புலியாக பிறந்துட்டுனா அது பூனையாக ஆயிடுவோமோங்கிற கவலை கிடையாது. அது தேவையான அளவு உணவு கிடச்சிருச்சுனாலே அது புலியாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். பூனை விலங்குகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எந்த குணாதிசயம் இல்லை, அவன் எப்படினாலும் வாழலாம். அந்தளவுக்கு அவனுக்குள்ள சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை அவன் எப்படி காத்துக்கிறான் அப்படிங்கிறே தான், அந்த சுதந்திரத்தை நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் பயன்படுத்திக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. மனிதனோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு சுயநலம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கடவுளை தேடி போனாலும், இல்லைனா பணத்தை தேடி போனாலும், இல்லைனா பெண் பொன் பொருள் எதை தேடி போனாலுமே, அதுக்கு பின்னால் ஒரு சுயநலம் இருக்குது, அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஆனால் அது எப்படி மனிதனை கொண்டு எந்த இடத்துல நிறுத்துதுங்கிறது அவனோட செயலும் சிந்தனையும் நடவடிக்கையும் தான் அவனோட வாழ்க்கையில் முடிவாகுது. ஒருத்தன் மகிழ்ச்சியை கொண்டு போகணும்னா மகிழ்ச்சியை வேறு எங்கேயுமே தேடினாங்க. அந்த மகிழ்ச்சி தனக்குள்ளே தான் இருக்குது, அதை மற்றவங்க நமக்கு தர வேண்டாம். அந்த மகிழ்ச்சியை நம்ம உணரணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியை வெளியே மற்றவங்களுக்கு காட்டணும்னா நம்ம நமக்கான ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலே தானாக நம்ம நம்மளை சுற்றி மற்ற எல்லாம் இயல்பாக ஒழுங்குபடுத்தப்படும் அப்படிங்கிறத தான் நான் அந்த கதையில் படித்த நண்பர்களே. இந்த சிறிய நேரத்தில் நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லுதையில் மகிழ்ச்சி அடையேன். ரொம்ப நாள் உட்காந்து ஏதாவது ஒரு கதை சொல்லணும்னு நான் இன்றைக்கி அதை சொல்லியிருக்கேன் நண்பர்களே. எதுக்காக அப்படி ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒழுக்கம் அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம கேமரா நம்ம கையில் இருக்குது, இப்படி தான் பேசணும். இல்லை, நம்ம பேசுகிறதுல நல்ல கருத்து இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இதெல்லாம் டிசிப்ளின்ங்கிறது, இந்த மண்டையெல்லாம் ஒழுங்குபடுத்தி என்ன நண்பர்களை கிடைக்குது அப்படின்னு நினப்பு தான். சில நண்பர்களை நாளை ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களை, நான் உங்கள் சிறனி. நம்ம டிஜே ஒன்றுல நண்பர்களை, வேணாமிச்சம் பாடல். நேற்று ஆஸ்பத்திரி போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால காணொலி வரல. இன்னைக்கு இந்த பாடல் பார்த்துருவோம் நம்ம. 1 2 3 மீன் வவ்வாலு கிடைச்சா கெடுத்தி வர்றாள், இருக்கு மீசையறாளு இறங்கி கலக்கு கோவாளு. வஞ்சரம் மீன் வவ்வாலு கிடைச்சா கெழுத்தி வர்றாளு, இருக்கு மீசையறாளு இறங்கி கலக்கு கோபாலு. வேணாம் மச்சா வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கு நோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கறிக்கும் போதே நீ தூக்கி போட்டுரு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டினடா ஜெயில்லடா, நீண்டா வடிக்கும் பொண்ணை கட்டின டவுசரவுண்டா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டினடா ஜெயில்லடா, நீண்டா வடிக்கும் பொண்ணை கட்டின டவுசரவுண்டா. கண்ணை கலங்க வைக்கும் பிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீரஞ்சலி போட்டு ரொட்டோம் நண்பன் போதுண்டா. வஞ்சரம் மீன் கோபாலு கிடைச்சா கெழுத்தி வராளு, இருக்கு மீசையறாளு இறங்கி கலகு கோபாலு. வஞ்சரம் மீன் கோபாலு கிடைச்சா கெழுத்தி வராளு, இருக்கு மீசையறாளு இறங்கி கலகு கோபாலு. பைக்கில தினமோ ஒன்னா போனோம், பேக்கில இப்போ அவளை காணோம்.
கடலை போட்டோம் கடலுக்கு எப்போ கண்ணீர் முட்டோம். பைக்கில் தினமோ ஒன்னா போனோம், பேக்கில் இப்போ அவளை காணோம். பீச்சில் சுகமா கடலை போட்டோம் கடலுக்கும் எப்போ கண்ணீர் முட்டோம். காதலிக்கும் போது உன் கண்ணு தெரியாது, அந்த கண்ணு முழுக்கி கிட்டா அந்த காதல் கிடையாது. அவ போனாலே போனா தண்ணீரை விட்டு வீணா, நான் காயம் பட்ட மைனா இப்போ பாடு வேண்டான. சிகரு சுகர் மாதிரி ஜனக்கு ஜனக்கு கோபாலு, நச்சு தடுப்பூசிடா ஜனக்கு ஜானு கோபாலு. சிகரு சுகர் மாதிரி பசங்க மனசை உருக்கிடும், நட்பு தடுப்பூசிடா உடஞ்சா மனசை தேச்சிடும். வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உனக்கு அவுப்பு போட்டரு. கடலை போட ஒரு சாப்பிட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கறிக்கும் போதே நீ தூக்கி போட்டுரு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டினடா தெரியலடா, நீயும் வெடிக்கும் உன்னை கட்டுண்டா உதர உருடா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டினடா தெரியலடா, நீயும் வெடிக்கும் உன்னை கட்டுண்டா உதர உருடா. நம்ம அட்வான்ஸ் ஒரு லைன் போயிட்டோம், இப்போ அடுத்த லைன்ல இருந்துடும். பாதியில் வந்த பொன்ன நம்பி ஆதியில் வளர்ந்த நட்ப விட்டேன். தேவிய போல கிழிச்சு போட்டா தேவதாவள நம்பி கேட்டேன். பாதியில் வந்த பொன்ன நம்பி ஆதியில் வளர்ந்த நட்ப விட்டேன். தேவிய போல கிழிச்சு போட்டா தேவதாவள நம்பி கேட்டேன். தோளு மட்டும் வெல்ல உன்னை கவுத்து போட்டா மெல்ல, என்ன சொல்லி என்ன அப்பவே நான் சொன்னேன். அவ போட்டாலே போட்டா நல்ல திண்டுகள் போட்டா ஒரு சாவி கொண்டு என்ன தொடர்ந்து போயிட்டா. கண்ணுல மைய பாடா அதுல பொய்ய பாடா, உதட்டில் சாய பாடா உனக்கு காய பாடா. கண்ணுல மைய பாடா அதுல பொய்ய பாடா பாடா உனக்கு கையோ கையோ. வேணாம் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உனக்கு அவுக்கும் கோட்டரு. கடலை போன காதல் ஒரு சாப்பிட்டு வாட்டரு, அது மூடி திறக்கும் போதே உனக்கு அவுக்கும் கோட்டரு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டினடா தெரியலடா, நீயும் பிடிக்கும் பொண்ணை கட்டினடா உதர உருடா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டினடா தெரியலடா, நீயும் பிடிக்கும் பொண்ணை கட்டினடா உதர உருடா. கண்ணை கலங்க வைக்கும் பிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீர் நெஞ்சி போட்டு விட்டோம் நன்ற போதுடா. அடிச்சு அடியில் சும்மா தப்பா அப்பாலும் கிழிஞ்சிருச்சு. எங்களுக்கு இருக்கிற என்ன நண்பர்களை சொல்லுவாங்க, எக்ஸ்பிரிமெண்டா எக்யூப்மெண்ட்டு ஏதோ ஒன்று நண்பர்களே, நம்மளுக்கு இருக்கிற ஏதோ ஒன்று கிடச்சி நம்ம வச்சு அடிச்சுக்கிட்டோம். அடிச்சு அடியில் தாரத்தப்பட்டே சும்மா கிளிய வேண்டாங்க அவங்க மாதிரி. நம்ம இருங்க இந்த அட்டை எட்டெல்லாம் கிழிஞ்சிருச்சு, அடித்தது வேறு யாரும் இல்லை நம்ம பசங்க தான். ஏதோ அவனுங்களுக்கு தெரிஞ்சதில் அடித்தானோ, நாங்கள் முதல் பிடிச்சது பாடி புள்ள பாடி, அதுக்கு சரியாக வரல. இருந்தாலும் சரி வேணாம் மச்சான் வேணாம் பாட்டுக்கு நல்லா அடிக்கணும்னு அடித்தானுவேன். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு நண்பர்களே, பட்டாலும் தொண்டை கட்டிருந்தாலுமே என் பாட்டை கேட்க முடியாது. தொண்டை வேறு கட்டிருச்சா சரி, ஏதோ ரோட்டில் நடந்து போனால் ஆதி தான் எப்போதும் ஊரில் தானே கிட ஊரில் தானே சுற்றிட்டு கிடக்கா, அவன்கிட்ட தான் எப்போனாலும் பேசிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது நம்ம நிலமை. இவன் ஒருவன் தனித்தானே தழுத்திக்கிட்டு தானோ அவன் தன்னை உயர போகிறான்னு அர்த்தம். நீ உன் மனசை தேத்திய தாடியை வேற எடுக்கிற நண்பர்களே, காசு இல்லை ஒன்றுமே இல்லாதவன் ஒரு சேனல் வச்சு நடத்த முடியும்னா அது என் சேனல் தான் நண்பர்களே. பார்க்குற 10 பேருக்கும் சி பார்க்குற 150 பேருக்கும் லைக் கொடுத்த 10 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களே. ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுபாஷ் ப்ரோ, சுரேஷ் ப்ரோ, நிறைய பேர் இருப்போம், புது புது கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆகாஷ் ஏதோ ஒரு சுபாஷ் அந்த நண்பர் ஆகாஷ் டே ஆகாஷ் ஆகாஷ்தான் நண்பர்களே, எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. மேலும் இது போன்ற அடுத்த பாடல்ல உங்களை சந்திக்கும் வரை ஆளை விடுறா சாமி அப்படின்னு ஓடினா நண்பர்களே.